ஹாய், ஹலோ, வணக்க மக்களே. நான் திருச்சியிலேருந்து லிடியா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டுக்கு நான் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு கிடையாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்க நீங்கள் எல்லாருமே தான். உங்கள் எல்லாத்துக்கும் நான் சிரம் தாழ்ந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, திருச்சியில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக இருக்கேன். சின்னதாகட்டும் பெருசாகட்டும், மணி கையில் வச்சுட்டு அதை நான் எங்கேயாவது முதலீடு பண்ணணும், பண்ணனா எனக்கு ஒரு 1 or 3 இயர்ஸ்லேயே ரிட்டர்ன் வந்து டபுளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அவங்க அந்த அட்வைஸ் படி நிலத்தில் முதலீடு செய்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு 100,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட சேல் பண்ணியிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு 100-150 கஸ்டமர் கிட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு இல்லாமல் நானும் என் டீமும் சேர்ந்து முன்னேறி வந்துட்டுருக்கோம். நான் மட்டுமே ஃபீல்டில் இறங்கி இந்த வேலையை முழுசாக பார்க்குறதுக்கு பதில், நான் ப்ளஸ் என்னோடய டீம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கரெக்டாக நம்ம சர்வீஸ் எந்த கஸ்டமருக்கு தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாகட்டும், அவங்களுக்கு நம்ம சர்வீஸை கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துக்குமே நானும் என் டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது திருச்சியில் என்னோடய பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.